ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. நவராத்திரி புண்ணியகாலத்தின் ஏழாவது தினமான இன்று தேவி சட்சக்கர பிரதிஷ்டான வைபவத்தை உங்களுக்காக சொல்லின்றிருக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி அப்படிங்கிற சக்கரங்களை கடந்து ஏழாவது நாளான இன்னைக்கு ஆக்ஞா சக்கரத்தை அடைஞ்சிருக்கோம். ஆக்ஞா சக்கரத்துக்காக குறிக்கப்படக்கூடிய க்ஷேத்திரம் காசி, காசிபுர நிவாசினி அப்படின்னு சொல்லி தேவியை சொல்கிறோம். காசியில் பல்வேறு ரூபங்களில் அம்பாள் கூடியிருக்கா. அம்பிகையுடைய சக்தி பீடங்களில் முக்கியமான ஒரு கேந்திரமாக இந்த காசி க்ஷேத்திரம் இருக்கு. அதில் காசிபுர நிவாசினியாக தட்சிணாமூர்த்தியால் சொல்லப்படுபவள் யார் அப்படின்னா, வாமே மாணிக்க பாத்திராம் மதுரச பரிதம் பிப்ரதியும் பாணிபத்மே திவ்யை ரத்னை பிரபூர்ணாம் மணிமய வலையே தட்சிணே ரத்ன தர்வீம் ரத்னாங்கியும் பீனத்துங்க ஸ்தனபரவிலசம் ஸ்தாரஹாரம் திரிநேத்ராம் வந்தே பூர்ணேந்து பிம்ப பிரதிநிதி வதனாம் அம்பிகாம் அன்னபூர்ணாம் அப்படின்னு சொல்லும்படி சாக்ஷாத் அன்னபூர்ணா தேவியைத்தான் காசிபுர நிவாசினியா ஆக்ஞா சக்கரத்துக்கு அதிபதியா சொல்லப்பட்டிருக்கு. அன்னபூர்ணியுடைய சந்நிதி விஸ்வநாதருடைய ஆலய வளாகத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடிய திருத்தலம் இந்த காசி மகாக்ஷேத்திரம். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணியக்ஷேத்திரங்களுக்கும் ராஜதானி இதுதான். இது பூலோகத்தில் பாரத பூமியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குன்னு நம்ம நினைச்சோமானா இல்லையா. பூஸ்பரிசம் இல்லாமல் பரமேஸ்வரனுடைய திருசூலத்தால் தாங்கப்பட்டு பூமியை விட ஒரு எள்ளளவு உசரமாக இருக்காம் இந்த வாரணாசி க்ஷேத்திரம். பூஸ்பரிசம் இல்லாமல் இருக்கக்கூடிய பூமின்னு புராணம் சொல்கிறது. கங்கை பாயக்கூடிய புண்ணிய பூமி, பரமேஸ்வரன் வசிக்கக்கூடிய ருத்ரபூமி. பரமேஸ்வரன் காசியில் நித்தியமாக வாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் கைலாசத்தையே விட்டுட்டு இங்கே கிளம்பி வந்துட்டாராம். இங்கே காசியில் நான் வசிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால் அப்படிப்பட்ட அந்த காசி க்ஷேத்திரத்துடைய தேவதையாக சக்தியாக இருக்கக்கூடியவள், அந்த க்ஷேத்திரத்துடைய நாயகியாக இருக்கக்கூடியவள் அன்னபூர்ணி. பரமேஸ்வரனையே ஆட்டு வைக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் தான் விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் பார்த்துட்டு வரோம். திருவாரூர்லேருந்து ஆரம்பித்து திருவானைக்காவலில் ஆரம்பித்து சிதம்பரம், திருவண்ணாமலை, காளஹஸ்தின்னு அத்தனை க்ஷேத்திரங்கள்லையும் பார்த்துன்னு வந்தோம். ஆனால் அங்கெல்லாம் அந்த தத்துவம், தேவிதான் ஈஸ்வரனையும் ஆட்டி வைக்கக்கூடியவளாக இருக்காள் அப்படிங்கிற தத்துவம் மறைபொருளாக உணர்த்தப்பட்டது. ஆனால் இங்கே அந்த தத்துவம் பிரத்யட்சமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்துடைய புராணம், ஒரு சமயம் சிவபெருமான மாதிரியே பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை இருக்குது. அதனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் ஏற்பட்டு கொடுத்து, எனக்கும் அஞ்சு தலை இருக்குது, அவருக்கும் அஞ்சு தலை இருக்குது, எந்த வகையிலையும் நான் அவருக்கு குறைஞ்சவர் இல்லை அப்படிங்கிற அந்த அகங்காரம் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட உடனே அந்த அகங்காரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் தீர்மானம் பண்ணுறா. அம்பிகையுடைய மாய விசேஷத்தினால பிரம்மா சிவபெருமானையே ஏளனமாக பேசினார். உடனே சிவபெருமான் பைரவராக உருக்கொண்டு அந்த ஆணவ அகங்காரத்தோடு பேசின பிரம்மாவோட அஞ்சாவது தலையை கொய்து எடுத்துடுறார். பிரம்மாவுடைய அகங்காரமும் நீங்கிடுறது. ஆனாலும் மும்மூர்த்திகளில் ஒருவர் இல்லையா அவர், அதனால் பிரம்மாவுடைய கபாலம் சிவபெருமானுடைய கையில் ஒட்டின்னுடுது. என்ன பண்ணியும் அது கையை விட்டு நீங்கலை. இப்போ தனக்கு ஏற்பட்ட இப்படி ஒரு தோஷம் ஏற்பட்டு போயிடுதே, இந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம கபாலத்திலேயே பிக்ஷை எடுத்துட்டு பரமேஸ்வரன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராராம். ஆனால் யார்கிட்ட பிக்ஷை வாங்கினாலும் அந்த பிரம்ம கபாலம் அவர் கையை விட்டு நீங்கலை. யார்கிட்ட கேட்டும் இது நடக்கலை அப்படின்ன உடனே, உலகத்துக்கெல்லாம் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அந்த அம்பிகை மட்டும்தான் தனக்கு விமோசனம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் தனக்கு தானே தண்டனை விதிச்சுட்டு பூலோகத்தில் காசி நகரத்தில் பிக்ஷை எடுத்துன்னு வந்து சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் பசி அப்படிங்கிற வியாதியினால் எந்த உயிரும் துன்பம் அடையப்படாது அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அம்பாள் காசியில் அன்னபூர்ணியாக அவதாரம் பண்ணினான். உலகமெல்லாம் சுற்றி கடைசியில் காசிக்கு வந்த சிவபெருமான் கடைசியாக அன்னபூர்ணி குடியிருக்கக்கூடிய அவளோட மாளிகையை அடைஞ்சார். அம்பாளும் அங்கே வந்து அந்த பிரம்ம கபாலத்தில் உணவிட்டா.
அம்பிகையுடைய பிக்ஷையை வாங்கின உடனேயே பிரம்ம கபாலம் அவர் கையை விட்டு நீங்கிடுது. சிவபெருமானுக்கு இப்படி ஒரு தண்டனை வேணுமா? இல்லை அந்த தண்டனையை நீக்கிறதுக்காக தான் அம்பாள் அவதாரம் பண்ணாளா? அவர் சாபத்தை போக்குறதுக்காக அவதரிச்சாளா? நிச்சயமா இல்லை. அகங்காரம் ஆபத்தானது அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தெய்வங்கள் நடத்தக்கூடிய நாடகம் இது. அந்த நாடகத்தில் பரமேஸ்வரனும் ஒரு பங்கெடுத்துட்டார், தேவியும் ஒரு பங்கெடுத்துட்டா. அந்த அகங்காரம் அம்பிகை அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக பரமேஸ்வரன் பிரம்மகபாலம் கையில் ஒட்டின்றது போல வர அந்த அகங்காரம் நீங்கினால் ஞானம் சித்திக்கும் அப்படிங்கிற சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அம்பாள் அன்னபூர்ணியாக தோன்றி பிரம்மகபாலத்தில் பிக்ஷை போட்டு பரமேஸ்வரனுக்கும் சாபிக முக்தி கொடுத்து பிரம்மகபாலத்துக்கும் முக்தி கொடுத்தாள். அதனால தான் அன்னபூர்ணி ஏதோ நமக்கு ஆகாரம் மட்டும் கொடுப்போம்னு நினைச்சுக்கூடாது. பகவத்பாதால் அந்த அன்னபூர்ணியை பார்த்தபோது என்ன சொல்றாருன்னா, ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தே ஹீச பார்வதி அப்படிங்கிறார். வெறும் சாப்பாடு கொடுன்னு கேட்கல, ஞான வைராகியத்தை எனக்கு பிக்ஷையா கொடு அப்படிங்கிறா. இவள் தான் மோட்சம் கொடுக்கக்கூடியவள், ஆக்ஞா சக்கரத்துக்கு அதிபதி இல்லையா இவள்லாம், இவளால் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவளால் தான் மோட்சத்துடைய வாயில் திறக்கும் அப்படின்னு சொல்லி மோட்சத்வார கவாட பாடனகிரி அப்படிங்கிறார் பகவத்பாதா. அப்படி அந்த ஆக்ஞா சக்கரத்தில் வேறு எதுக்குமே இடம் கிடையாது, சர்வத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு சக்கரம் இது. நம்முடைய புருவ மத்தியில் இருக்கிறதா யோகசாஸ்திரம் சொல்கிறது. நம்முடைய நெத்தியில் இருந்த பள்ளம் முடிச்சிருக்கு, அதுக்கு இணையாக அங்கே அந்த இடத்துல இருக்கு, இதுக்கு திருக்கூட்டம் அப்படின்னு பேர். இந்த ஆக்ஞா சக்கரம் ஒரு ரெண்டு இதழ்கள் கொண்ட கருணீல நிறத்தை கொண்ட தாமரை போல இருக்கும். வலது பக்கம் சூரியமும் இடது பக்கம் சந்திரனத்தையும் சந்திரனையும் குறித்து நடுவில் இருக்கக்கூடிய நீல நிறம் லிங்கத்தை குறிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிற சக்கரம். அப்போ இந்த ஆக்ஞா சக்கரம் ஞானத்தையும் தெளிவையும் உண்டாக்கக்கூடியது. எந்த ஒரு சாதகனுக்கு ஆக்ஞா சக்கரம் தூண்டப்பட்டிருக்கோ அவன் பலவிதமான ஆற்றல்களை அடையிறான். ஆனால் அவன் மக்கள்கிட்டருந்து விலகி இருக்கிற ஒரு தன்மை கொண்டவனாக இருக்கான். அதனால் ஆக்ஞா சக்கரம் தூண்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதகன் எல்லாருடைய அங்கீகாரத்தையும் பெற்ற ஒரு ஞானவானாக இருக்கான். இதனால தான் இந்த பொதுவாக இதை நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்ஞா சக்கரத்தை. ஸோ வாழ்வுடைய எல்லா ஞானத்தையும் தன்னகத்தே ஈர்த்து கொண்ட ஒரு உயரிய நிலை அது. சர்வஜ்ஞத்துவம், அற்புதமான சக்தி, தன்மயமான ஞானம், அபேதபாவம், இது எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சக்கரம் ஆக்ஞா சக்கரம். அதனால் அங்கே வேறு எதுக்குமே வேலை இல்லை. சர்வத்தையும் கடந்து நிற்கக்கூடிய நிலையில் அங்கே பரமானந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த பரமானந்தத்தையே உணவாக கொடுக்கக்கூடியவள் பராம்பிகை மட்டும்தான். அதனால தான் அங்கே அன்னபூர்ணி கோவில் கொண்டு யாருக்கு உணவளிக்கிறா? பரமேஸ்வரனுக்கு உணவளிக்கிறா. ஏன்னா ஞானத்துடைய மொத்த வடிவம் பரமேஸ்வரன், அவனுக்கு அந்த பராம்பிகையே வந்து உணவு கொடுக்குறாளாம். இந்த காசியில் அன்னபூர்ணி வந்ததுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுறது. ஒரு சமயம் கைலாசத்தில் தேவியும் பரமேஸ்வரனும் சொக்கட்டா விளையாடின்னு இருக்கா. ஆட்டத்துடைய முடிவில் அம்பாள் ஜெயிச்சுடுறான். ஆனால் பரமேஸ்வரனும் ஒரு விளையாட்டா அதை ஒத்துக்க முடியாதுன்னு தான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு வாதம் பண்ணுறார். இந்த உலகம் எல்லாமே மாயை, அதில் இந்த விளையாட்டும் ஒரு மாயை தான். அதனால இந்த வெற்றியும் தோல்வியும் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அம்பாள்கிட்ட சொன்னாலாம். ஆனால் அம்பாள் சொல்கிறா அப்படி கிடையாது, இந்த உலகம் மாயையாக இருந்தால் அந்த மாயை ஏற்கக்கூடிய சக்தி நான் தான் அப்படிங்கிறான். பரமேஸ்வரன் சொல்கிறா இல்லை, இந்த மாயை என் சக்திக்கு உட்பட்டது அப்படிங்கிறார். அம்பாள் சொல்கிறா இல்லை, இந்த மாயை என்னுடைய கட்டளையின்படி இயங்கக்கூடியது. உயிர்களின் இயக்கமும் மாயதானா அப்படின்னு அம்பாள் கேட்குறா. ஆமாம், அதுவும் எனக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறான். அந்த தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துறேன்னு சொல்லி தன்னுடைய சக்தியை பூரா கிரகிச்சுட்டு அம்பாள் அங்கேருந்து கிளம்பி காசி நகருக்கு வந்து தவம் இருக்க ஆரம்பித்தான். அகிலாண்ட அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பிகை எல்லாத்தையும் நீங்கி வந்துட்ட காரணத்தினால உலகம் முழுவதும் சக்திகளை இழந்து பசியால் வாழத் தொடங்கியது. இந்த உலக உயிர்களுடைய துன்பம் பொறுக்க முடியாத பரமேஸ்வரன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அம்பாள்கிட்ட வந்து பிக்ஷை கேட்டு நிற்க, அம்பாளும் எல்லாத்துக்கும் ஆதார சக்தி நான் தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உணர்த்தி அங்கே உணவை கொடுத்து அன்னபூர்ணியாக காசியின் பிரதான தேவதையாக அமர்ந்தா அப்படின்னு காசி புராணம் சொல்கிறது. அம்பாள் கொடுக்கக்கூடிய உணவு நான் சொன்னது போல் அந்த அரிசி உணவு இல்லை, ஞானம்தான் அவள் தரக்கூடிய உணவு. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது அம்பிகை மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தான் காசியில் விஸ்வநாதர் பிரதான தேவதையாக இருந்தாலும் அந்த பிரதான தேவதையான விஸ்வநாதரே அன்னபூர்ணிக்கு முன்னாடி பிக்ஷை கேட்டு நிற்கிறார். இந்த அன்னபூர்ணியோட சன்னிதி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. தங்க விக்கிரகமாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணிக்கு முன்னாடி வெள்ளி விக்கிரகமாக விஸ்வநாதர் நிற்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காசி அப்படின்னாலே அன்னபூர்ணி தான்னு சொல்லும்படி அந்த தேவி அங்கே கொலுவிருக்காளாம். ஆக்ஞா சக்கரத்துடைய ஆனந்த நிலையை உணர்த்தக்கூடிய அம்பிகை அன்னபூர்ணி. காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி பாக்கி எல்லாம் தேவதைகள் இருக்காளோ எல்லாரும் அன்னபூர்ணியுடைய ஒரு ரூபபேதம் தான் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்கிறாள். அதனால் க்ஷேத்திர தேவதையாக விளங்கக்கூடியவள் அன்னபூர்ணி. அப்படி
ஞான கேந்திரமாக ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடிய அந்த தேவதை அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியாக அம்பிகை இருக்கிற காரணத்தினால தான் அந்த காசி யோகிகளையும் ஞானிகளையும் அங்கே சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டுருக்கு. இந்த ஆக்ஞா சக்கரத்தை நெற்றிக்கண்ணு நம்ம பார்த்தோம், இந்த ரெண்டு பூர்வத்துக்கு நடுவில் இது இருக்கு. அறிவு, சங்கல்பம், மனவன் மலிமை, ஞானம், இதெல்லாம் இந்த ஆக்ஞா சக்கரத்தினால உருவாருது. இதன் மூலமாகத்தான் ஞான திருஷ்டி திறக்கிறது. இப்போ இந்த ஆக்ஞா சக்கரம் திறந்துருத்து அப்படின்னா ஆன்மீக கண் திறக்கிறதா ஞானிகள்லாம் சொல்கிறான். அந்த ஆன்மீக கண் எப்படி திறக்கும், ஆக்ஞா சக்கரம் எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னா அம்பிகையுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்குங்கிறத பரமேஸ்வரனே நமக்கு முன்னாடி திருஷ்டாந்தம் காட்டிட்டார். அப்படி காசிபுர நிவாசினியாக மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அந்த குண்டலினி சக்தியானது காசிபுரத்தில் அன்னபூர்ணியாக விளங்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கு. ஆதார சக்கரங்கள் ஆறு, அதோடு முடிஞ்சு போயிடுமா? இதுக்கு அடுத்த நிலைகளும் இருக்கான், அதை பற்றி தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். தேவியுடைய ஷட்சக்கர பிரதிஷ்டான வைபவத்தை உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியம். தொடர்ந்து இது மாதிரியான உபன்யாசங்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்கணும், இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள உபன்யாசங்கள்லாம் கேட்கலை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்ததுன்னா இந்த மகாசாஸ்திரம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எந்த வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டுகள் வரும். நாளைய தினம் சஹசிரார சக்கரத்தில் கொலுவிருக்கக்கூடிய தேவியுடைய பிரபாவத்தை பார்ப்போம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, சுவாமியே சரணமையப்பா. சகுங்கும விலேபனாம் மளிகச்சும்பிகஸ்தூரிகாம் சமந்த அசிதேக்ஷணாம் சச்சரஜாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினி மருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌ ஸ்மரே தம்பிகாம் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.